க்ரூ வந்து ஓரளவுக்கு எனக்கு அகெயின் ஈஸியாக அமைஞ்சிச்சு. இன்பா கேரக்டர் முக்கியமான கேரக்டர். இது ஒரு 9 எபிசோட்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ட்ரை பண்ணது வந்து எப்படி இங்கே ஸ்ரீலங்காவில் தமிழில் பண்ணுற கண்டென்ட், ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி சீரீஸாக இருந்தாலும், அதை விட எப்படி நாங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ அதில் நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்காவில் தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம், எனக்கு இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்கான்னு டவுட் ஒன்று இருக்குது. பட் எல்லாருமே ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ், ஸோ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக தான் பண்ணுறாங்க. நாடினியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் ஒரு டைம் ஃபோர் உரையாடலோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய டைம் ஃபோர் உரையாடல் எப்படி அமைய போகுதுன்னு சொன்னால், இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய புதிய சினிமா துறைக்கான அறிமுகங்கள் வந்து கொண்டே இருக்குது. அதாவது சினிமா துறை, இலங்கையினுடைய சினிமா துறை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு பாதையை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அப்படியான ஒரு முயற்சியில் இப்போ இறங்கி இருக்கக்கூடிய அங்கே மாலை மயக்கம் தொடரினுடைய இல்லாட்டி சீரீஸ் ஆன்லைன் சீரீஸினுடைய இயக்குனர் தான் நாங்கள் இங்கே சந்திக்க போகிறோம். பிரசன்னா ஆண்டனி எங்களோட இருந்திருக்கார். வணக்கம் பிரசன்னா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். உண்மையாகவே சந்தோஷம் உங்களை சந்தித்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரசன்னா ஆண்டனி ஒரு இயக்குனராக நாங்கள் இப்போ இதில் பார்க்குறோம். பிரசன்னா ஆண்டனி அதை தாண்டி ஒரு ஊடகவியாளராக, அது மட்டும் இல்லாமல் ஒரு கதை சொல்லியாக, ஒரு ஸ்டோரி டெல்லராக, இன்னும் ஒரு சமூக ஆர்வலராக நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. ஸோ அந்த பக்கங்கள், அதாவது இயக்குனரை தாண்டின உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு கொடுக்க முடியுமா? தேங்க்யூ சச்சி. ஸோ என்னென்னா, நான் வந்து அதை தாண்டின்னு சொல்லும்போது, நான் ஒரு சோஷியாலஜி படிச்சிருக்கேன், கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ அதில் எனக்கு வந்து அந்த சோஷியல் இஷ்யூஸ் சம்மந்தமாக எனக்கு ஒர்க் பண்ணுற ஆர்வம் நிறைய இருந்துச்சு. அண்ட் அதில் நான் என்னோடய ஆர்கனைசேஷன் ஆட்டர்ஸ் டைரிஸ்ன்ற ஆர்கனைசேஷன் மூலமாக நாங்கள் வந்து சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ், ஜேர்னலிஸ்ட், அவங்களுக்கு மொபைல் ஜேர்னலிசம், ஸ்டோரி டெல்லிங், அதை பற்றின ட்ரைனிங் கொடுக்குறது. ஸோ அகெயின் அது தீமேட்டிக் ஏரியாஸ், பீஸ் பில்டிங், மற்றது ஜெண்டர் ஈக்வாலிட்டி, அந்த மாதிரி நிறைய அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இவ்வளவு விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிற ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டோரி டெல்லர், ஒரு இயக்குனராக மாறின அந்த கதை எங்கே ஆரம்பிக்குது? ரைட். அதை ஆரம்பிக்கிறது வந்து எனக்கு ஸ்கூல்லேருந்து, எனக்கு நான் ட்ராமாஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணுவோம். அண்ட் அதை தாண்டி வரும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள் பார்ப்பேன், சின்னத்துலேருந்தே படம் பார்ப்பேன். ஆனால் படத்தை எனக்கு அந்த சினிமாவை புரிஞ்சு கொள்றது எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்போ எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு கேமரா கிடச்சிது. அப்போ அந்த கேமரா கிடச்சது தான் அந்த டேர்னிங் பாயிண்ட். அப்போ நான் ஃபோட்டோகிராஃபி பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஃபோட்டோகிராஃபி மூலம் கதை சொல்கிறது எப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்போ அகெயின் சின்னதாக ஒரு கதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, அது வந்து ஒரு எனக்கு கண்டாக்ட் இல்லை முதல்ல. ஆரம்பத்தில் எனக்கு யாரையும் தெரியாது, யாரை வச்சு செய்ய ஒன்றுமே தெரியாது. அப்போ அதில் எனக்கு ஒரு ஆக்டர்ஸே இல்லாமல் ஒரு அகெயின் ஒரு ஆர்ட் டிரெக்ஷனுடைய ஒரு ஸ்டோரி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று செஞ்சேன், சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ். அண்ட் அகெயின் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆக்டர்ஸ் யார்கிட்ட எந்த காலப்போ இந்த இது ஒரு 2012-13 இருக்குது. ஸோ 10 வருஷம். அப்போ அதை நான் முதல்ல பண்ணது. அகெயின் டோட்டலி ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியையும் ஆர்ட்டையும் யூஸ் பண்ணி நானாகவே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பண்ணதான் சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்டு வினோதன், அவர் மியூசிக் பண்ணார். அவர் அந்த ஃபில்ம், அந்த ஷார்ட் ஃபில்ம் வந்து எனக்கு இந்த கொஞ்சம் ரெக்கக்னிஷனை கொடுத்துச்சு. எனக்கு இங்கே லோக்கலாகவே எனக்கு கொஞ்சம் அவார்ட்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கு அப்போ அதுதான் ஆரம்பம். அப்போ அதுக்கு பிறகு எனக்கு கனெக்ஷன் கிடச்சிச்சு. அதற்கு பிறகு 2-3 ஷார்ட் ஃபில்ம்ஸ் பண்ணேன். ஸோ பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னால் அகெயின் இந்த எலெக்டட் விமன், பெண் அரசியல்வாதிகளோட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட பிரச்சனையை வச்சு ஒரு ஆர்ட் இன்னொரு ஒரு படம் ஒன்று பண்ணேன். அது ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அது அகெயின் அங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸ், ட்ரெஸ் ரிலேட்டட் பாலிட்டிக்ஸை பற்றி பேசின ஒரு படம். ஸோ அந்த படம் எனக்கு இன்டர்நேஷ்னலாக நிறைய பெஸ்ட் ஃபில்ம், விமன் பேஸ்ட் பெஸ்ட் ஃபில்ம் வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது தான் இது. ஸோ இப்போ உங்களோட கேலிபரை பார்க்குற நேரம், ப்ரொஃபைலை பார்க்குற நேரம் கொஞ்சம் சீரியஸான, இல்லாட்டி கொஞ்சம் என்ன சொல்கிறது, முக்கியமான அரசியல் சார்ந்த விஷயங்கள், இல்லாட்டி சமூகம் சார்ந்த விஷயங்களை பற்றி வர நேரம், அங்கே மாலை மயக்கம் ரொம்கம் சீரீஸ் பை பிரசன்னா ஆண்டனின்னு வர நேரம், இதில் ஏன் இப்போ ரொம்கம்னு சூஸ் பண்ணதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? அங்கே மாலை மயக்கம் எப்படி ஆரம்பிக்குது, அந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ அங்கே மாலை மயக்கம் எனக்கு வந்தது வந்து ஒரு கனடா பேஸ்ட் சேனல் உண்டு, மேப்பிள் ஆப் மீடியான்னு சொல்லி. அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற ஒரு டீம் வச்சு ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணாங்க.
பண்ணிவிட்டு அவங்க என்ன ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு யூடியூபுக்கு ஒரு சின்ன சீரீஸ் ஒன்று செய்யலாமா அவங்களோட சேனலுக்கு அந்த மாதிரி வந்துச்சு எனக்கு. பட் எனக்கு எனக்கு லிமிட்டேஷன்ஸோடு தான் வந்துச்சு. என்னென்னா எனக்கு வந்து ஒன்று டைம் லிமிட்டேஷன். அவங்க சொன்னாங்க இது அது முடிகிறதோடு இதை ஸ்டார்ட் பண்ணணும், 3 மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு. அண்ட் 3 மந்த்ஸ் லிமிட்டேஷன், பட்ஜெட்லேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னும் போது எனக்கு எனக்கு நிறைய வேறு வேறு ஜானர்ஸ் ட்ராமா அது இது எனக்கு வேறு ஜானர்ஸ் த்ரில்லர்ஸ் எல்லாம் பண்ண பிடிக்கும். பட் அகெயின் என்னோட பட்ஜெட்டுக்குள்ளேயும் டைமுக்குள்ளேயும் மட்டும் வரும்போது எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லுவான் அப்படின்னு ஆரம்பித்தது. அண்ட் அகெயின் அதை காமெடியாக சொல்லுவாங்க. நான் ரொம்ப காமெடிக்கு நான் பெரிய ஃபேன் இல்லை. பட் இது இந்த ஸ்டோரி இப்படி தான் பண்ணலாம், இந்த இந்த பிளாட்ஃபார்முக்கு இப்படி தான் பண்ணலாம் அனுப்போது எனக்கு ஃப்ரம் காமில் இன்ஸ்பிரேஷன். ஊடகவ் டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவரோட ஸ்டைலில் ஃப்ரம் காம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃப்ரம் காம் ஒன்று ட்ரை பண்ணலான்னு போது எழுத ஆரம்பிக்கும் போது ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த கேரக்டர்ஸ் கொண்டு வரும்போது ஒரு கேரக்டரை ஆரம்பித்து அதில் இருந்து வேறு வேறு கேரக்டர்ஸை கனெக்ட் பண்ணி அப்படின்னும் போது இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. ஸோ ப்ராசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் தனியாக பண்ணதா இல்லை உங்களோட டிஸ்கஸ் பண்ணவங்க அந்த கதை டெவலப் பண்ணுறதுக்கு உதவினவங்க யாராவது இருக்காங்க? ஆக்சுவலாக ரைட்டிங் வந்து கம்ப்ளீட்லி நான் தான் பண்ணேன். ஸோ ஒரு ஸ்டோரி அண்ட் கன்செப்ட் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் நான் பண்ணேன். பண்ணதுக்கு பிறகு எனக்கு இமீடியட்டாக சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு ப்ரொடக்ஷன் வரும்போது. அப்போ ஆக்சுவலாக நான் அதில் தேங்க் பண்ண வேண்டியது டிராஜின்ற ஒரு என்னோடய ஃபர்ஸ்ட் ஏடி. ஸோ அவர் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய மற்ற ப்ரொடக்ஷன் சைடில் நிறைய ஹெல்ப் வந்துச்சு. ஸோ அகெயின் ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது. யா ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணலான்னு எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ பட்ஜெட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, டைம் பிரச்சனை இருந்தது. ஸோ இதில் காஸ்ட் அண்ட் க்ரூ செலக்ட் பண்ணுறது, அதுக்கு பிறகு யார் உங்கள் டெக்னிக்கல் லீட்ஸ் எல்லாம் யார் பண்ண போகிறாங்க, அந்த ப்ரொசஸ் எப்படி போச்சு? அதுக்கு உங்களுக்கு டைம் போதுமா இருந்ததா, பட்ஜெட் போதுமா இருந்ததா, அதுக்குள்ள என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்? ஸ்ட்ரகிள்ஸ்ன்றா கச்சக்கமாக இருந்துச்சு அதில். இல்லைன்னா இப்போ நாங்கள் பார்க்குற நேரம், வெளியிலேருந்து பார்க்குற நேரம் ஒரு யூடியூப் சீரீஸ் தானே சொல்லி ரொம்ப இலகுவாக கடந்து போயிட முடியும். பட் அதுக்கு பின்னால் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்றதை கொஞ்சம் நாங்கள் வெளியிலையும் கொண்டு போனால் தான் இதுக்கு வாரவங்க அதை பற்றின ஒரு நாலேஜோடு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி யா இது அது பெரிய ஸ்ட்ரகிள். க்ரூ வந்து ஓரளவுக்கு எனக்கு அகெயின் அதில் வந்து ஈஸியாக அமைஞ்சிச்சு. அதில் அகெயின் டிஓபி வந்து காட்வின் ஒரு ஆள். ஸோ அவர் ஏற்கனவே ஃபோட்டோகிராஃபி அண்ட் சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கார். பட் இவர் அது இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு வந்து ஓரளவுக்கு புதுசு தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஆக்கள் எடுத்தேன். அண்ட் காஸ்ட்டுக்கு அகெயின் நிறைய ஆடிஷன் வச்சதில் இந்த அந்தந்த கேரக்டர்ஸுக்கு சில சில விஷயங்கள் தேடிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் ஷூட் போகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும், முதல் நாள் 2 நாளைக்கு முன்னால் தான் இந்த நாங்கள் இன்பான கேரக்டர் ஃபைனலைஸ் பண்ணது. ஸோ இதில் ஆனால் நல்ல நல்ல விஷயம் என்னென்னா காஸ்டிங் நல்லாவே அமைஞ்சது. கடைசியில் அதில் பண்ணால் மெயின் கேரக்டர்ஸ் நாங்கள் 3 எபிசோட் பண்ணிட்டோம். அதில் அந்த 3 கேரக்டர்ஸ் 3 ஆக்டர்ஸுமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஐம் சாரி 5 பேர் 5 பேர். ஓகே ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள், அவங்க காஸ்ட்டு எப்படிப்பட்டவங்க, அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்க சொன்னீங்க? ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எஸ் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நேசனா பண்ணார் வந்து சஹான். ஸோ அவர் நல்ல ஒரு என்டர்டெய்னர், அவர் டிக்டாக்லாம் பண்ணியிருக்கார். அவரை வச்சு பார்க்கும்போது இங்கே டேலண்ட் குறைவாக இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஆனால் எங்களுக்கு ரீச் ஆகிறது, எங்களுக்கு தேவையானது வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சஹான் வந்து நல்லா பண்ணியிருந்தார், அவர் அந்த அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணார். அப்புறம் இன்னொரு மெயின் ஃபீமேல் லீட் வந்து சைந்தவி, ஆதிரா கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. அது அதுவும் கடைசி வரைக்கும் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணிவிட்டு கூட நாங்கள் திருப்பி இவ சைந்தவியை செலக்ட் பண்ணோம். அகெயின் இன்பா கேரக்டர் முக்கியமான கேரக்டர், அது வந்து அந்த ஃபன் எலிமெண்ட்டை கொண்டு வர போகிறது வந்து இன்பா கேரக்டர். ஸோ அதுக்கு ஜனகனகா என்ன செலக்ட் பண்ணேன். அண்ட் அகெயின் அதில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அர்ச்சனா மற்றது லிண்டாவாக பண்ணியிருந்தால் சவுத் ஆமினியன் சொல்லி அவள் இந்த ஃபஸ்ட் எபிசோடில் இன்னும் வரையில, செகண்ட் எபிசோடில் நீங்கள் பார்ப்பீங்க நல்லாவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ இதனோட மியூசிக் டைரக்டர் என்ன, இது உங்கள் ப்ரோமோ எல்லாம் பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபஸ்ட் எபிசோட்லேயுமே ஸ்டார்டிங்லேருந்தே மியூசிக் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அந்த 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 சாய்ஸ் என்ன, அங்கேயா மாலை மயக்கமுமே கூட ஒரு பாட்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு டைட்டில். ஸோ இதுக்கும் மியூசிக்கும் இருக்கக்கூடிய கனெக்ட் எப்படிப்பட்டது, உங்கள் மியூசிக் டைரக்டரோட உங்களுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஆக்சுவலாக இதுக்கு நிறைய டைட்டில் யோசித்தேன். அண்ட் கொஞ்சம் போயட்டிக்காக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக அங்கே மாலை மயக்கம் அந்த பாட்டு அதை யூஸ் பண்ணியிருந்தேன்.
அண்ட் ஆக்சுவலாக எங்களுக்கு லேட்டாக தான் ஜாயின் ஆனது மணிரஞ்சன் சொல்லி. அவர் ஒரு ஸ்கூல் லீவர் தான், ஆனால் அவர்கிட்ட டேலண்ட் இருக்குது. நல்லா எங்களுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் அதுக்குள்ளே குயிக்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணுமன்றதுக்காக குயிக்காக பண்ணக்கூடியவங்களையும் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் அவருக்கு நிறையா கோஆர்டினேஷன் அண்ட் அதெல்லாம் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ மணிரஞ்சன் அவர் வந்து மியூசிக்கும் பண்ணியிருந்தார், சவுண்ட் எஃபெக்ட்ஸும் பண்ணியிருந்தார். ஓகே. ஸோ அங்கே மாலை மயக்கம் வந்து ஒரு யூடியூப் சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எத்தனை எபிசோட் இருக்குது? இது எவ்வளவு காலத்துக்கு போக போகுது? ஆடியன்ஸ் வந்து இதிலேருந்து என்னத்தை எதிர்பார்க்கலாம்? ஸோ இது வந்து இது ஒரு 9 எபிசோட்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ எவ்ரி வீக் ஒரு எபிசோட் போகிற மாதிரி. அண்ட் ஆக்சுவலாக இதில் எதிர்பார்க்குறது என்ன சொன்னால், அகெயின் நாங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணது வந்து எப்படி இங்கே ஸ்ரீலங்காவில் தமிழில் பண்ணுற கண்டென்ட், ஷார்ட் ஃபில்மாக இருந்தாலும் சரி சீரீஸாக இருந்தாலும், அதை விட எப்படி நாங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ அதில் நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எழுதுறது ஒவ்வொரு டயலாக்ஸும் நாங்கள் வந்து அதுக்கான எஃபர்ட் போட்டோம். எழுதிட்டு டிரெக்டாக ஷூட்டுக்கு போகல, நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங்னு தனியாக ரிஹர்சல் பண்ணி எல்லாருக்குமே ஷூட்டில் வச்சு அத்தனை டயலாக்ஸும் பாடமாகவே இருந்தாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஷூட் பண்ணுறதும் ஈஸியாக இருந்துச்சு, டப்பிங் பண்ணுறதும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ எஃபர்ட் நாங்கள் போட்டிருந்தோம். ஓகே. ஸோ இப்போ அங்கே மாலை மயக்கம் ஒரு பக்கம் இருக்கு, அடுத்த கட்டமாக நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் ஸ்ரீலங்கன் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சரியான ரூட்டில் போகிறேன். நிறைய இப்போ சீரீஸ் ஷோ ஃபிலிம் மூவிஸ் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்குள்ளே உங்களோட அடுத்த கட்ட பிளான்ஸ் என்ன? ரைட். ஸோ ஆக்சுவலாக அகெயின் ஸ்ரீலங்காவில் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறேன், எனக்கு இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்கான்னு டவுட் ஒன்று இருக்கு. பட் எல்லாருமே ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ், ஸோ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு இதை வந்து மோட்டரைஸ் பண்ணுறதுக்கோ இது ஒரு பிஸ்னஸ் ஆக்கிறதுக்கோ பெரிய ஸ்ட்ரகிளிங் தான் இருக்குது. எங்களுக்கு ஸ்ட்ரகிள் கண்டினியூஸாக இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நான் அதை பிரேக் பண்ணுறது எப்படின்னா யோசிக்கும் போது, அது வந்து எங்களோட கண்டென்ட் எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஏன்னா இப்போ நார்மலாக இப்போ ஈரான் ஃபிலிம்ஸ் வந்து திடீர்னு அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு எல்லாம் தேடி தேடி பார்த்தாங்க. ஸோ அதை எப்படி மார்க்கெட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இங்கே நாங்கள் கண்டென்ட்டை இன்ட்ரெஸ்டாக கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் எங்களுக்கான மார்க்கெட் உருவாகும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக இதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிறேன். இதுக்குள்ளே அகெயின் எனக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்க்கான ஐடியாஸ் இருக்குது. அண்ட் ஸோ அகெயின் அதுக்கு ப்ரொடக்ஷன் அது இதுன்னு யோசிக்கும் போது பெருசாக இருக்குது. அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அது வந்து ஸ்கிரிப்டாக எழுதி கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஸோ அதுக்கு பிறகு அதுக்கான வேலைகளை பார்ப்போம். அண்ட் ஸோ அதுக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஓப்பன் ஆகணும். ஸோ ஐடியாஸ் தான்டா எனக்கு நிறைய இருக்குது பண்ணுறது, ஃபீச்சர் ஃபிலிம்ஸாக இருந்தாலும் இல்லைன்னா ஒரு சீரீஸாக இருந்தாலும் ஐடியாஸ் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும்னு நம்புகிறோம். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்கிறோம். அதை தாண்டி இப்போ இந்த அங்கே மாலை மயக்கம் என்னும் ப்ரொசஸ்லேயே இருக்கிறதுனால அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கும் அது சரியான முறையில் ஆடியன்ஸை போய் சேர்கிறதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்தடுத்த எபிசோட்ஸையும் நாங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். மேபி இன்னொரு முறை இது முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம், இல்லைன்னா இது எல்லாருக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் மேபி நாங்கள் இதில் ஒரு ரிவ்யூ மாதிரியோ இல்லை இந்த விஷயங்களை கலைக்கலாம். ஸோ இன்றைக்கி எங்களுக்காக இந்த டைம் எங்களுக்கு ஒதுக்கி தந்ததுக்கு நன்றி. நீங்கள் எங்களோட ஆடியன்ஸுக்கு உங்கள் ஃபேன்ஸுக்கு ஏதாவது சொல்ல விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. தேங்க்யூ சஜி, அண்ட் தேங்க்யூ நாடி ப்ரொடியூசருக்கும் தேங்க் பண்ணுறேன். ஸோ இந்த இதை பற்றி பேச எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு தேங்க்யூ. அண்ட் ஸோ இதை எவ்வளோ தூரம் பார்க்குறாங்க, எனக்கு இந்த சீரீஸை பார்த்துட்டு அதில் இருக்கிற குறைகள் சொல்கிறத கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் எல்லாருமே. பட் அதை எவ்வளோ தூரம் அது ரீச் ஆகுது, எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றது எங்களுக்கு தேவையாக இருக்குது. ஸோ நிறைய பேர் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு அதில் பிடிக்காத விஷயங்கள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ அகெயின் சஜி. யாஸ், கண்டிப்பாக. ஸோ நாடினியர்கள் எல்லாருக்குமே
இந்த விஷயத்தை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். அங்கே மாலை மயக்கம் ஒரு ரோம்காம் சீரீஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ முதலாவது எபிசோட் வந்திருக்கு. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், அது இன்னுமே ப்ரொசஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் எல்லாமே அடுத்த எபிசோடில் கூட இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சான்சஸை வந்து அந்த டீமுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால், விமர்சனங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு கீழே பதிவிடலாம். இல்லை இந்த இன்டர்வியூக்கு கீழே உங்களுக்கு கருத்துக்களை கொடுத்தா கூட அவங்க அதை பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி எங்களோட இணைஞ்சிருந்த திரு பிரசன்னா ஆண்டனிக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஸோ கண்டிப்பாக இன்னொரு முறை சந்திக்கலாம்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் அங்கே மாலை மயக்கத்தை பாருங்கள், ரசியுங்க, கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ரீலங்காவில் எப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர நேரம், அதை நாங்கள் சரியான முறையில் அங்கீகரித்து அதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நாங்கள் இந்த மாதிரியான படைப்புகளை இறங்கி பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய படைப்புகளை நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் அங்கே மாலை மயக்கத்தோட நீங்களும் நாங்களும் இணைஞ்சிருப்போம். தொடர்ந்து அங்கே மாலை மயக்கம் முடிஞ்சதுக்கு பிறகு அதனுடைய விமர்சனங்களின் ஊடாகவும், அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பான இன்னும் சில விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரதுக்கு நாடி எப்போவுமே தயாராக இருக்குது. இன்றைய டைம் ஃபோர் இடல எங்களோட நினைந்து கொண்டதுக்கு நன்றி. இன்னொரு டைம் ஃபோர் இடல உங்களை சந்திக்கிற வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் சஜிஷ்ணவன் சிவச்சந்திரதேவன். நன்றி, வணக்கம்.